தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம்முடைய அன்பு அன்னையினுடைய நினைவு நாள் இது. அந்த நாளிலே நம் ஊருடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் நன்றி செல்வோம். அன்னை வழியாக நம்முடைய குடும்பத்தில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்வோம். திருப்பாடல் 16:1 ஆண்டவதாமை என் உரிமை சொத்து. இயேசுதான் நம்முடைய வாழ்வுடைய ஒப்பற்ற செல்வம். இருந்த நாள்ல குழந்தைகளை என்னிடம் அழைத்து வருவீர்களா என்ற கேள்வி பெற்றோர்களாகிய நம் ஊரிடம் இயேசு ஆண்டவர் கேட்கிறார். மத்திய நட்சதி 19:13-15 இறைவாத்திலே அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், எனில் விண்ணரசு இத்தகையோருக்கு உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அந்த இடத்தை விட்டு சென்றார். குழந்தைகளை என்னிடம் அழைத்து வருவீர்களா என்ற கேள்வியை பெற்றோர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு ஆண்டவர் கேட்கிறார். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்று ஒரு பழைய சினிமா பாடல் உண்டு. குழந்தைகளை விரும்பாதவர் யார் உள்ளார்? நம்ம எல்லாருக்குமே பிள்ளைங்க நல்லா பிடிக்கும். நம்ம எல்லாருக்குமே குழந்தைகளை ரொம்பவே பிடிக்கும். பட்டு போன்ற மேனியும் ரோஜா பூ குவியல் போன்ற குழந்தைகளை அள்ளி அணைத்துக் கொள்ள அனைவரின் கைகளும் பரபரக்கும். இந்திய நட்சத்திரத்திலே இயேசு ஆண்டவரிடம் சின்னஞ்சிறு பிள்ளைகளை கொண்டு வருகின்றனர். அவர் அவருடைய தலையில் கை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அவருடைய பெற்றோர். ஆனால் சீடர்கள் அவர்களை இயேசுவிடம் வரவிடாமல் தடுக்கின்றார்கள். அப்போது இயேசு அந்த சீடர்களை கடிந்து கொண்டு, சிறு பிள்ளைகளிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம், எனில் விண்ணரசு அவளுக்கு உரியது என்று சொல்கிறார். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு இல்லம் சந்திக்க சென்றிருந்தேன். வீட்டிலே யாருமே இல்லையா என்ற அந்த கேள்வியை கேட்டவாறே வீட்டுக்குள் நுழைந்தேன். நான் வீட்டுக்குள்ளே சென்றதை கூட கவனிக்காத உன்னிப்பாக அந்த கணினி திரையின் முன்பாக அமர்ந்திருந்த சிறுவனுடைய அந்த முகத்திலே கோப வெறி மட்டுமே தென்பட்டது. தம்பி, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று மெல்லிய குரலை கேட்டேன். எதையுமே பொருட்படுத்தாமல் உன்னை கொன்றுவிட்டுதான் அடுத்த வேலை என்றான். அதை கேட்டு உண்மையிலே நான் அதிர்ந்து போனேன். என்னை பார்த்தா இப்படி சொல்லுகிறான் நினைத்துக் கொண்டு அருகிலே சென்ற பொழுது அவன் துப்பாக்கி ஏந்திய வீடியோ கேம் பாத்திரம் ஒன்றை கட்டுப்படுத்தி சரமாரியாக சுட்டி வீழ்த்துக் கொண்டிருந்தான். அன்புகளுடைய எதிர்பார விதமான காட்சிகள், தனியொரு ஆளாய் நின்று எதிரிகளை சுடுவது, வெட்டுவது, கொல்வது என்று விளையாட ஆரம்பித்து விட்டால் நேரம் கடப்பது கூட தெரியாது. யாருக்கும் தொந்தரவில்லை, உடன் பிறப்புகள் இல்லையே என்ற கவலையும் இல்லை, அம்மா அப்பா தவிக்க விட்டு விட்டு வேலைக்கு போகிறார்கள் என்ற வருத்தமும் இல்லை, த்ரில்லிங் த்ரில்லிங் கிக்கோ கிக் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை. 1958 வில்லி போதம் கண்டுபிடித்த அந்த வீடியோ கேமினுடைய விளைவுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சீரழிவுகள். அந்த விளையாட்டுகள் நிழல்கள் தானே, நிஜமில்லை என்று நம்மள ஒரு சில நாம் வாதிடலாம். நிழலாக இருந்தாலும் இந்த விளையாட்டு ஏற்படுத்தும் உணர்ச்சிகளான கொலைவரி, பகை உணர்வு, கோபம், வீழ்த்த வேண்டும் என்ற வன்முறை உணர்வுகள் உண்மைதானே. இன்று நாம் வாழ்கிற இந்த உலகம் ஒரு ஓட்ட பந்தயத்தை முன்வைத்திருக்கிறது. நாம் அனைவருமே போட்டியாளர்கள். யார் ஜெயிக்க போகிறார்கள், நம்முடைய இலக்கு எது என்று அறியாமலே நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்கு எதற்கு என்று அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தெரிஞ்ச கூட பரவாயில்ல, நிற்க நேரம் இல்லை, உடனே எல்லாம் சட்டென்று ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் குவிக் பேட்டில் ஸ்பீட் என்று சொல்லி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம்.
இந்த அவசர உலகத்திலே நல்ல வேலை கை நிறைய சம்பளம் இருப்பினும் மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. ஒரு நாள் ஒருவர் தன்னுடைய புதிய காரை நன்றாக துடைத்து பாலிஷ் போட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவருடைய மகன் ஒரு சிறிய கல்லை எடுத்து காரிலே ஏதோ கிறுக்கி கொண்டிருந்தான். அதை பார்த்த உடனே அந்த மனிதர் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே கோபத்திலே அவனை பிடித்து அந்த கைகளிலே பலமாக மீண்டும் மீண்டும் தாக்கினார். 5 விரல்களும் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்த சிறுவன் தன் தந்தையை பார்த்து, டாடி என் விரல்கள் மீண்டும் வளர்ந்து விடுமா என்று கேட்டான். நொந்து போன அந்த மனிதர் வீட்டுக்கு வந்து காரிலே அவன் என்ன கிறுக்கி வைத்தான் என்று பார்த்த பொழுது அதிலே டாட் ஐ லவ் யூ, டாட் ஐ லவ் யூ, அதாவது அப்பா நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று எழுதியிருந்தது. எப்படி இருந்திருக்கும் அந்த மனிதருக்கு! உயர்நிலை உத்தியோகம், எல்லா வசதி வாய்ப்புகளும் கொண்ட குடும்ப வாழ்வு. அடிக்கடி நோய்வாய்ப்பட்டார். பெரிய மருத்துவர்களை சந்தித்து ஒரு பயனும் இல்லை. கடைசியிலே ஒரு நாள் அவருடைய மனைவி எரிச்சலோடு, மனிதர்களுக்கு சிகிச்சை தரும் டாக்டரை விட்டுவிட்டு நல்ல ஒரு வெட்டினரி டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுங்க என்று சொன்னாராம். ஏன் உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்ட அந்த கணவரிடம் மனைவி சொன்னது, ஆமாங்க நான் சும்மா சொல்லல, ஒவ்வொரு நாளும் ராத்திரி லேட்டாக தான் படுக்க போறீங்க, கோழி மாதிரி பொழுது விடியறதுக்குள்ள எந்திரிச்சுக்கிறீங்க, காக்கா மாதிரி குளிச்சுட்டு குரங்கு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு வாய் தின்னுட்டு பந்தய குதிரை மாதிரி ஓடி ஆஃபீஸில் போகிறீங்க, அங்கே போய் மாடு மாதிரி உழைக்கிறீங்க, அங்கே எல்லார்ட்டையும் கரடி மாதிரி கத்துறீங்க, ஆடு மாதிரி சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு நாய் மாதிரி பிள்ளைங்கக்கிட்ட எரிஞ்சு விழுறீங்க, முதல மாதிரி லபக் லபக்னு முழுங்கிட்டு எரும மாதிரி தூங்குறீங்க, திருப்பி கால் எழுந்து ஒவ்வொரு நாளும் இதே கதை தான், உங்களுக்கு எந்த மருந்து கை கொடுக்கும் என்று மனைவி தன்னுடைய கணவருக்கு சொன்னாராம். இது 1-2 குடும்பங்களில் அல்ல, நம்முடைய நாட்டிலே 95% குடும்ப சூழல் இப்படிதான் இருக்கிற அன்புக்குரியவளே. அப்பா எப்பா வருவாங்க என்று கேட்டு சலித்து போன குழந்தைகள் உண்டு. கணவன் மனைவி இருவரும் டே அண்ட் நைட் ஷிப்ட்ல வேலை பார்ப்பவர்கள் உண்டு. இந்த சூழ்நிலை வளரக்கூடிய குழந்தைகள் என்ன செய்வார்கள், என்ன செய்கிறார்கள்? சிறு வயதிலே வீடியோ கேம்ஸ், பின்பு மொபைல் போன் கேம்ஸ், பதன்ம பருவத்திலே போதை என்று வன்முறை என்று தடம்புரண்டு விடுகிறது அவருடைய வாழ்வு. அன்புக்குரியவளே, நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் யார்? நம்பிக்கை விசுவாசம் என்ற வித்தை விதிப்பவர் யார்? இரவு பகலாக நாம் உழைக்கிறோம், நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய சொத்து சுங்கலாம் செய்கிறோம், இதற்காக யாருக்காக? அப்படி பிள்ளைகளை உங்க வாழ்க்கை நாம வந்து கோட்டை விட்டுருவோமே. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், குழந்தைகளை என்னிடம் அழைத்து வருவாயா? நம்முடைய எத்தனை பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகளை நாம் கடவுளிடம் நாம் அழைத்து வரோம், எல்லாமே கொடுக்கிறோம், பார்த்து பார்த்து செய்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெற்றோர், ஃபாதர் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய மகளுக்கு பார்த்து பார்த்து செஞ்சேன் ஃபாதர், எல்லாத்தையும் செஞ்சேன் ஃபாதர், இப்ப கணுமிக்க நேரத்தில் தவறான வழியிலே செஞ்சு விட்டால் ஃபாதர். அன்புக்குள்ளே ஒவ்வொரு பெற்றோரின் ஆதங்கம் இதுதான். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், எல்லாத்தையும் கொடுத்த உன்னுடைய பிள்ளைகளை என்னிடம் நீ அழைத்து வருகிறாயா, வந்தாயா, வருவாயா என்ற கேள்வி இந்த நாளிலே இயேசு ஆண்டவர் கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, இரவு பகலாக உழைத்து இன்ஜினியர் படிக்க வைத்து பெருநகரங்களிலே சென்னை, பெங்களூர் மற்றும் பல நகரங்களிலே உழைக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமைக்காவது ஆலயத்துக்கு செல்கிறார்களா, திருவள்ளுவர் சாதனங்களை பெறுகிறார்களா என்று எத்தனை பெற்றோர் கேட்கிறார்கள். இன்றைய தலைமுறை தடம்புறுகிறதே, விளிமைகள் இல்லாது போய்விட்டன என்று கவலைப்படுபவர்களே, இன்று உங்களையே நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நான் வளர்த்த மரம் நற்கனி கொடுக்கக்கூடிய மரம்தானா? என்னுடைய பிள்ளைகளை பார்த்து இயேசு ஆண்டவர் விண்ணரசு இவர்களுக்கு உரியது என்று சொல்ல முடியுமா? அன்புக்குள்ளே இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை அன்னையினுடைய அருட்காலை ஒப்புக் கொடுப்போம். குடும்பங்கள் ஜெபத்தில் வாழ அன்னையின் வழியில் செல்வோம், அவள் அன்னையில் நாமும் பயனடைய ஒன்று சேர்வோம், ஜெபிப்போம். என்னுடைய பிள்ளைகளை நான் நிச்சயமா கடவுளிடம்
அழைத்து வருவேன் என்று சபத்து எடுப்போம். நம்முடைய பிள்ளைகளை இறை பக்தியில வளர்க்கக்கூடிய நல்ல பெற்றோர்களாக, நம்முடைய பிள்ளைகளை நாம் இயேசுவிடம் அழைத்து வருகிற நல்ல பெற்றோர்களாக உருமாற இதனால சிறப்பாக ஜெபிக்கலாமா? திருப்பாடல் 16:1 ஆண்டவதாமே என் உரிமை சொத்து, கடவுள் தான் நம்முடைய வாழ்வின் உரிமை சொத்து. அதனால பெற்றோர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கேட்கிற ஒரே கேள்வி, பிள்ளைகளை என்னிடம் நீங்கள் வர விடுவீர்களா? உன்னுடைய பிள்ளைகளை என்னிடம் அழைத்து வருவீர்களா? திருப்பாடல் 122:7 உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகைகளில் நல் வாழ்வு இருப்பதாக, உன்னுள் சமாதானம் நிலவுவதாக, உன் பிள்ளைகள் ஒலிக கன்றுகளை போல் உண்மை சூழ்ந்திருப்ப ஆண்டவர் சீயோன் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. திருப்பாடல் 128:3 வாசிக்கிறோம். இந்த நாள் பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை இறை பக்தியோடு, கடவுள் பயத்தோடு, ஆண்டவருக்கு உத வகையில வளர்க்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை இறைவிடம் அழைத்து வருகிற அந்த ஆசிரியை கேட்டு ஜெபிக்க இருக்கிறோம். என் அருமை பிள்ளைகளே, என்னிட வாருங்கள். என் அன்பு பிள்ளைகள் வருவதை நீங்கள் தடுக்காதீர்கள். நீ தடுக்காத இவரை போல நீ வாழ்ந்துட வேண்டும். இந்த பிள்ளைகளை போல நாம் வாழ்ந்துட்டோம்னா அந்த விண்ணரசு நமக்கு சொந்தமாகும் என்று கிரியமுக சொல்கிறார். ஜெபிக்கலாமா? என்னிடம் அனுப்புங்கள், தடுக்காதே தடுக்காதே தடுக்காதே. இவரை போல வாழ்ந்திட வேண்டும். வாழ்ந்து விட்டால் நலம் உண்டாகும். விண்ணரசு இந்த குழந்தைகளுக்கு, இந்த குழந்தையை போல நீங்கள் மாறிடுங்கள். இந்த குழந்தைகளை போல கள்ளம் கபலம் இல்லாமல் நேர்மையான தூய உள்ளத்தோடு நீங்கள் மாறினால் அந்த விண்ணரசு உங்களுக்கு உரிமையாகும். நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய கடமைகளை உணர்ந்து அந்த திருமண நாளில் நாம் கொடுத்த அந்த வாக்குறுதி, எனக்கு கொடுக்கப்படுகிற அந்த குழந்தைகளை நான் நல்ல முறையிலே இறை பக்தியில இறை பிரசன்னத்தை வளர்ப்பேன். இந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய பிள்ளைகளை இறை பயத்தில் இறை பக்தியில வளர்க்கக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியை கேட்கலாமா? நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடம் அழைத்து வர ஜெபிக்கலாமா? இவரை போல வாழ்ந்திட வேண்டும், வாழ்ந்து விட்டால் நலன் உண்டாகும். விண்ணரசு மழலைக்கு குழந்தை போல மாறிடுங்கள், குழந்தை போல மாறிடுங்கள். ஆமாண்டவரே, இதோ வந்து இருக்கிறேன். நீ சொன்ன அந்த வார்த்தை, என் அருமை பிள்ளைகளை என்னிட அனுப்புங்கள், நீ தடுக்காத அன்றைய வாழ்க்கையில் அடி குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கு, எல்லாத்தையும் கொடுத்துருக்குறேன், பார்த்து செஞ்சிருக்கிறேன். ஆனால் நான் வாழ்க்கை வாழ்க்கை சொல்லி பிள்ளைகளை இறை மையத்தோடு ஞானத்தோடு வளர்க்குறேன் தவறி இருக்கிறேன். ஆண்டவரே ஆசிர்வதி, ஆண்டவரே இது நாளில் என்னுடைய பிள்ளைகளை இது உங்களுடைய பார்த்து ஒப்புக் கொடுக்குறேன், என் குழந்தைகளை ஒப்புக் கொடுக்குறேன். இறை மையத்தில் வளர்க்கணும், இறை பக்தியில் அவங்க வளரணும், கடவுள் பயத்தோடு வளரணும் ஆசிர்வதி ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஹோலி கிராஸ் டிவி மற்றும் பல குழுக்களிலிருந்து வாஞ்சோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பியுள்ளோம். இந்த மாநாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திருப்பாத்த ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் இருக்க முடியும். தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து, குறிப்பாக பெற்றோர்களாகிய நம்மே நம்முடைய பிள்ளைகளை கடவுளிடம் அழைத்து வருகிற நல்ல பொறுப்புள்ள பெற்றோர்களாக இந்த நாளில் நம்மை மாற்றுவாராக, ஆமென்.